வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்கப்போவது வகுப்பு 8 இயல் 3 துணைப்பாடம் தலைக்குள் ஓர் உலகம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைக்குள் ஓர் உலகம் என்னும் தலைப்பானது சுஜாதா அவர்கள் எழுதிய தலைமை செயலகம் என்னும் நூலிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. சுஜாதா அவர்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சுஜாதாவினுடைய இயற்பெயர் ரங்கராஜன். இவர் பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்தியுள்ளார். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் போன்ற பல நூல்களையும் எழுதியுள்ளார். அவர் எழுதிய தலைமை செயலகம் என்னும் நூலிலிருந்து தான் நமக்கு தலைக்குள் ஓர் உலகம் என்னும் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. தலைக்குள் இருக்கும் மூளையை பற்றி தான் நாம் இப்பாடத்தில் படிக்கப் போகிறோம். நுழையும் முன், உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை. நம்முடைய மூளைதான் இந்த உலகத்திலேயே மிகவும் வியப்பான ஒன்று. அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல, புதிரானவை. நம்முடைய மூளையின் செயல்பாடுகளானது விந்தையானது மட்டுமல்ல, அது ஒரு புதிரானதும் கூட. பல்வேறு மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் நம்முடைய மனித மூளையை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி நாம் இப்பாடத்தில் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய இயக்கத்திற்கும் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மூளையை பற்றி தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். பிரபஞ்சம் என்றால் என்ன? பேரண்டம், யூனிவர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த பேரண்டத்திலேயே மிகவும் ஒரு சிக்கலான பொருள் எதுவென்றால் அது நம்முடைய மூளைதான் என்று பலரும் சொல்கின்றார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். ட்ரில்லியன் என்பது 100,000 கோடியை குறிக்கும். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. நியூரான்கள் என்பது நரம்பு அமைவுதான். நரம்பு அமைவை தான் நாம் நியூரான்கள் என்று கூறுவோம். இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். இந்த நரம்பு அமைவுதான் நியூரான் என்று சொல்கிறோம். இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் நம்முடைய மனிதர்களின் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்வு, அவர்களுடைய ஞாபகம், தன்னை பற்றிய தன்னுணர்வு ஆகிய எல்லாம். நாம் இப்பொழுது மூளையின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல இதை 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர். நம்முடைய மூளையானது முதுகு தண்டிலிருந்து தான் தொடங்குகிறது. இது மடிப்பு மடிப்பாக தண்டிலிருந்து, முதுகு தண்டிலிருந்து முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல மடிப்பு மடிப்பாக அல்லது வெங்காயம் போல மடிப்பு மடிப்பாக காணப்படுகிறது. இந்த மூளையை நாம் 3 பாகங்களாக பிரிக்கலாம். உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. நம்முடைய மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் முன்மூளையில் காணப்படுகிறது. உடம்பில் உள்ள சிறு மூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய உடம்பில் இருக்கும் சிறு மூளையானது நம்முடைய மனிதனின் உடல் அசைவுகளையும் மனிதனுக்கு ஏற்படும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது. மூளையின் உணவு. மூளை ரொம்ப பசி உள்ளது. நம்முடைய மூளையானது மிகவும் பசி உடையது. பசி என்றால் சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி இல்லை. நம்முடைய மூளைக்கு ஏற்படும் பசியானது சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி இல்லை. உயிர்வெளி பசி. உயிர்வெளி என்பது ஆக்சிஜன், காற்று. அதற்கு தேவை காற்று. உயிர்வெளி பசி. மூளைக்கு 1 நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. நம்முடைய மனித மூளைக்கு 1 நிமிடத்திற்கே 800 மில்லி குருதி என்றால் இரத்தம் தேவைப்படுகிறது.
நம்முடைய மூளை உடம்பின் எடையில் 50%+ காணப்படுகிறது. ஆனாலும் குருதி, உயிர்வெளி ஆகியவற்றின் மொத்த தேவையில், நம்முடைய உடம்பிற்கு தேவைப்படும் மொத்த தேவையில் 1/5 மொத்தமாக எடுத்துக்கொள்வது நம்முடைய மூளை. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். நம்முடைய மூளைக்கு மிகவும் ஆற்றல் அதிகமாக தேவைப்படுகிறது. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை. அத்தனை ஆற்றல்களையும் மூளையில் சேகரித்து வைப்பதற்கான இடம் இல்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம், இரத்த ஓட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூளையும் உடல் இயக்கமும். நாம் உடலின் நிறைய பாகங்களை நம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம். ஆமாம், நம்முடைய உடம்பில் இருக்கும் அனைத்து பாகங்களையும் நம்முடைய விருப்பப்படி தான் நாம் செயல்படுத்துகிறோம். கையை ஆட்டு, பரதநாட்டியம் ஆடு, அடி, மூக்கை தொடு, இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள். மூளையிலிருந்து ஆணை வந்த பிறகே நாம் செயல்படுத்தப்படும் செயல்கள் தான் இவை. தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது, இவற்றுக்கெல்லாம் மேலிடத்திற்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. இந்த மாதிரியான நிகழ்வுகள், உடனடியாக நிகழும் நிகழ்வுகள், தும்மல், இருமல், ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டால் நமக்கு கை சுட்டுவிடும், அதனால் உடனே கையை விலக்கிக் கொள்ள வேண்டும் போன்ற இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மூளைக்கு தகவல் போய் மூளையிடமிருந்து நமக்கு ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. இவ்வாறான உடனடியாக நிகழும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பஞ்சாயத்து, தாலுகா அலுவலகத்திலேயே தீர்மானம் ஆகிவிடுகின்றன. இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கிறது. நம்முடைய முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இவை அனைத்தையும் பார்த்து கொள்கிறது. மூளையின் வலதும் இடதும். மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவல மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. நம்முடைய மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடது பக்க மாற்றம், வலது பக்க மாற்றம் என்று இடவல மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும், நம்முடைய வலப்பக்க செய்திகள் அனைத்தும் மூளையினுடைய இடப்பக்க பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன. நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான். மூளையினுடைய இடது பகுதி செயல்பாட்டின் காரணமாகத்தான் இவர்கள் வலது கைக்காரர்களாக காணப்படுகிறார்கள். இடது பாதிதான், நம்முடைய மூளையின் இடது பாதிதான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. இடது பக்க பாதி நாம் பேசுவதற்கும், எழுதுவதற்கும், தர்க்க ரீதியாக சிந்திப்பதற்கும் உதவுகிறது. அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது. நமக்கு இருக்கும் அறிவாற்றல், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதனை தீர்ப்பதற்கு நாம் சிந்தித்தல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது, இவற்றையெல்லாம் இடது பகுதி, நம்முடைய மூளையின் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம் மொழி அறிவு கூட இடது பகுதியே. இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி. நம்முடைய இடது பாதி மூளை அண்ணன் என்றால் வலது பாதியை நாம் தம்பி என்கிறோம். இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதியில்தான். கலை தொடர்பான நிகழ்வுகள் எல்லாம் வலது பாதி பார்த்து கொள்கிறது. வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். நம்முடைய மூளையின் வலது பாதி சரியாக செயல்படவில்லை என்றால் நமக்கு வீட்டுக்கு போவதற்கு கூட வழி தெரியாமல் திண்டாட நேரிடும். வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இன்ன பிறர். மூளையின் வலது பகுதி அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பவர்கள் நடிகர்களாகவும், பாடகர்களாகவும், நடன கலைஞர்களாகவும், இசைக்கருவிகளை கையாளுபவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இடது பகுதி, மூளையின் இடது பகுதி அதிகமான ஆக்கிரமிப்பு பெற்றவர்கள் பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர். இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு. இவ்வாறு வலது பகுதியும் இடது பகுதி மூளையும் சரியான அளவில் இருப்பவர்களும் காணப்படுகின்றனர். மூளையும் உணர்வுகளும். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள்.
கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது. நம்முடைய முகமானது அன்பு, பாசம், வியப்பு, வெறுப்பு இவை அனைத்தையும் காட்டுபவை. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். மனிதனால் மட்டுமே தனக்கு ஏற்படும் அன்பை, வெறுப்பை, வியப்பை முகத்தில் காட்ட முடிகிறது. உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகமாக காணப்படுபவர்கள் மனிதர்கள் மட்டும்தான். ஆனால் கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டை தான் மிருகங்களால் காட்ட முடியும். மிருகங்களால் ஒன்று கோபம் அல்லது பயம், இந்த இரண்டை தான் தன்னுடைய முகத்தில் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. மனிதனால் முடியும் 9 வகையான அந்த உணர்ச்சிகளையும் மிருகங்களால் காட்ட முடியாது தன் முகத்தின் மூலமாக. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். நமக்கு ஏற்படும் இந்த உணர்ச்சிகளில் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் நம்முடைய மூளையிலிருந்து தான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவை தான் உணர்ச்சிகள். நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் மூளையும் உடலும் இணைந்து செயல்படுவதால் தான் நமக்கு உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. மூளையும் நினைவாற்றலும். நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை. நம்முடைய மூளையின் மற்றொரு வியக்கத்தக்க நிகழ்வு எதுவென்றால் அது நம்முடைய நினைவாற்றல் தான். ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களிலிருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன. பல்வேறு செய்திகள் நாம் பிறந்ததிலிருந்தே இப்பொழுது வரை நமக்கு நினைவில் இருக்கும். ஆனால் பல செய்திகள் மறந்து போய் காணப்படும். மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள். நம்முடைய மனித நினைவாற்றலை ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லைப்ரரியுடன் சிலர் ஒப்பிட்டு கூறுவார்கள். நம் புலன்களிலிருந்து, அதாவது கண், காது, தொண்டை இலிருந்து வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது. இந்த புலன் உறுப்புகளிலிருந்து வரும் செய்திகளை நம்முடைய மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் சேமித்து வைத்துக் கொள்கிறது. அதிலிருந்து, இந்த செய்திகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் மட்டுமே, அனைத்து செய்திகளும் அல்ல, சில தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகள் மட்டுமே தன்னுடைய குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகிறது. தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகிறது. இவ்வாறு குறுகிய கால நினைவில் சேமித்து வைக்கப்பட்ட நினைவுகளுடன் மீண்டும் புதியதாக தற்காலிக நினைவில் செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள், முன்பு சேகரித்து வைக்கப்பட்ட செய்திகள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் இருக்கும். காலை உணவு என்ன சாப்பிட்டோம் என்று கேட்டால் நம்முடைய நினைவில் இருக்கும். போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது. போன வாரம் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்டால் அது நமக்கு நினைவில் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால், அந்த நிகழ்வை திரும்ப திரும்ப நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் ஒரு செய்தியை அதிக காலத்திற்கு தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். நம்முடைய தற்காலிக நினைவில் திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கப்படும் செய்திகள் நினைவில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல ஒரு மாணவன் எவ்வாறு தேர்வுக்கு மனப்பாடம் செய்கிறானோ, தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறான், அதை தன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி வைத்துக் கொள்கிறான். இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகிறது. தற்காலிக நினைவிலிருந்து அவை நீக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. மூளையும் தன்னுணர்வும். உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. குழந்தையிலிருந்தே நான் என்ற தன் உணர்வு நமக்குள் கண்டிப்பாக ஏற்பட்டு விடுகிறது. இந்த தன் உணர்வு தான் மனத்தின் செயல்பாடு என்கின்றனர். நமக்கு ஏற்படும், ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்படும் இந்த தன்னுணர்வு, தன்னை பற்றிய இந்த உணர்வு தான் மனத்தின் செயல்பாடு என்கின்றனர். தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது நாம் இதன் பல நிலைகளை சந்திக்கிறோம். சிலருக்கு மத்தியான தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது அமுக்குவான் வரும். மத்தியான தூக்கத்திலிருந்து சிலர் எழுந்திருக்கும் பொழுது அமுக்குவான் வரும் என்றால், அதாவது நம்முடைய நினைவு திரும்பிவிடும். ஆனால் கை கால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்திற்கு பிறகே வரும். இதை தான் அமுக்குவான் என்று சொல்லுவோம். முழுவதும் விழித்து கொண்டிருக்கும் போதே இரண்டு விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். நாம் முழுவதுமாக விழித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இரண்டு விதமான மனம் செயல்படும். அதை நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், மகிழுந்து அல்லது
இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு மனம் வேறு சிந்தனையில் இருக்க, மற்றது கியர் மாற்றுவது, சாலை விதிகளுக்கு பணிவது என்று மற்றொரு தளத்தில் இயங்கும். ஆமாம், நாம் கார் அல்லது பைக் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது நம்முடைய மனமானது வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும். ஆனால் இன்னொரு மனமானது கியர் மாற்றுவது, சாலை விதிகளுக்கு பணிந்து அதன்படி செயல்படுவது, இவ்வாறு நாம் இரண்டு மனதில் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். மூளையும் அன்றாட நிகழ்வுகளும், அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம். நம்முடைய மூளையானது அன்றாட நிகழ்ச்சிகளை எவ்வாறு சமாளிக்கிறது என்பதை பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒருமுறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். 90 நிமிடங்களுக்கு ஒருமுறை மனிதனுடைய மனநிலை மாறுபடுகிறது. கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல்கனா, இப்படிதான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம். கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பாக காணப்படும் மனிதன் கொஞ்ச நேரம் பகல் கனவிற்கு சென்று விடுகிறான். இவ்வாறுதான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம். பகலிலும் சரி இரவிலும் சரி இந்நிலைதான் தொடர்கிறது. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான், 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறானாம், 3 லட்சம் கனவுகள் காண்கிறானாம். நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலையாகும். நமக்கு ஏற்படும் நினைவு போன்று நமக்கு ஏற்படும் தூக்கமும் நம்முடைய நரம்புகளினுடைய ஒரு முக்கியமான நிலையாகும். கனவு என்பது மனதிலுள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கிறார்கள். நமக்கு ஏற்படும் கனவானது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைக்கு அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி அதை வரிசைப்படுத்தும் ஒரு செயல்தான் என்கின்றனர். கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார்கள். எவ்வாறு நாம் அலமாரியில் உள்ள பொருட்களை எடுத்து அதை திருப்பி பார்த்து மீண்டும் அங்கே வைக்கிறோமோ அதே போன்றுதான் நமக்கு ஏற்படும் கனவுகளும் என்கிறார்கள். மூளையும் கற்றலும், மொழி அதாவது இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. மனிதனால் மட்டுமே பேச முடியும். சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை. சிம்பன்சி குரங்குகளுக்கு எவ்வளவோ சொல்லிக் கொடுத்தும் பேசும் திறன் வரவில்லை. மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது, அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கின்றனர். நாம் சட்டை போட்டுக்கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவை எல்லாம் அனுபவ அறிவுதான். ஆமாம், நாம் சட்டை போடுவது, சைக்கிள் ஓட்டுவது, சாப்பிடுவது, இது எல்லாம் நம் அனுபவத்தின் அறிவுதான். இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது கூட நாம் இவற்றையெல்லாம் எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பது பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை. கற்பவை நம்முடைய மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது. நாம் தினமும் கற்கிறோம், தினசரி கற்கின்றோம், கற்ற வித்தைகளை மாற்றியமைத்துக் கொள்கின்றோம், நாம் கற்பவற்றை மாற்றியமைத்தும் கொள்கின்றோம். கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. நாம் படிக்க படிக்க, கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நம்முடைய நியூரான்களின் இணைப்பு சிக்கல்களானது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. மூளையின் எடையும் கூடுகிறது, அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது, மூளையில் உள்ள புரோட்டீன் அளவும் அதிகரிக்கிறது. நாம் கற்பது மட்டுமின்றி அனுபவ அறிவு போன்றவையும் மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது என்பது உறுதி. மாணவர்களே, நாம் இன்று தலைக்குள் ஓர் உலகம் என்னும் தலைப்பில் மூளையை பற்றி பல அரிய செய்திகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.